இந்த யூடியூப் வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னோடய பேர் தமிழ். நான் ஃபாரெக்ஸில் லைவ் ட்ரேடராகவும் ட்ரைனராகவும் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்காக நான் சாட்டர்டே மார்னிங் 6:38 AM ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒன் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்தில் நல்ல சான்ஸ் இருக்கிற கரன்சி பார்த்திங்கன்னா ஈரோ யூஎஸ்டி. யூஎஸ்டி பார்த்திங்கன்னா போன ஃப்ரைடேயில் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கன்டினியூஸாக ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த மார்க்கெட் இப்போது ஒரு அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நாளைக்கு தட் மீன்ஸ் மண்டே வந்து யார் யாரெல்லாம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ அவங்க தாராளமாக அதில் பை பண்ணலாம், ஓப்பன் மார்க்கெட்லேயே பை பண்ணலாம். ஸோ உங்களோட ஓப்பன் ப்ரைஸ் 1.3407, டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா 1.3482, அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1.3328. ஸோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கிற கரன்சி ஜிபிபி ஜேபிஒய். இந்த பேரில் போன வாரத்தில் கொடுத்த என்ட்ரி டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ நியர்லி 170 பியூஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த வாரத்துலேயும் திருப்பி இந்த எப்போ 172.36 இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல தாராளமாக செல் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டை ஒரு செல் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாப் லாஸ் லெவல் 174.16 அண்ட் டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 170.35. இதை மெயின்டைன் பண்ணுங்கள். நியர்லி ஒரு 200 பிப்ஸ் உங்களுக்கு இந்த பேரில் நல்லா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா ஜேபிஒய் பேர்ஸுமே வந்து ஓரளவுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ யாருமே வந்து ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணாதீங்க, ட்ரெண்டு கூட ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தபடியாக ஒரு நல்ல வாய்ப்புள்ள கரன்சி பார்த்தீங்கன்னா ஈரோ ஜிபிபி. இந்த கரன்சியும் ரொம்ப நாளாக ரேஞ்சில் இருந்துட்டு இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது ஓப்பனிங் மார்க்கெட்டில் பை பண்ணலாம். அவங்களோட டார்கெட் லெவல் 0.8062 அண்ட் ஸ்டாப் லாஸ் லெவல் 0.7913. இது மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போன வாரத்தில் கொடுத்த என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இது 1/8/2014 கொடுத்துருக்குற என்ட்ரி. ஸோ கோல்டில் பை கொடுத்துருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட டார்கெட் கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் உங்கள் பொசிஷனை கட் பண்ண வேணாம், ஹோல்டு பண்ணுங்கள். 174 பீஸ் ப்ராஃபிட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள் இந்த கோல்ட் டார்கெட். அதுக்கடுத்து ஜிபிபி செஃப். ஸோ இந்த கரன்சியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் ஓப்பனிங் மார்க்கெட்டில் செல் கொடுக்க சொல்லியிருந்தேன், இல்லைனா மேலே போயிட்டு வரப்போ ஒரு ஆவரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 123 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு 24 பிப்ஸ் தான் டார்கெட் இருக்குது, சாரி நியர்லி 30 பிப்ஸ். ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டார்கெட் ஹிட் ஆகும். அதே மாதிரி ஏடி யூஎஸ்டியும் சிக்னல் கொடுத்துருந்தோம். ஸோ அதோட டார்கெட் லெவல் 0.920, கிட்டத்தட்ட 68 பிப்ஸ் பேலன்ஸ் இருக்குது. பட் ஏற்கனவே வந்து 55 பிப்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ அந்த 3 கரன்சிஸும் நல்லா நம்ம ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். என்னோடய சிக்னல்ஸை பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. என்னோடய சிக்னல்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குற என்ட்ரிஸ். இந்த யூடியூப் வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி.